நீ என்ன சமைக்கிறது இன்னைக்கு? நாங்கள் சமைக்கிறோம்னு சொல்லிட்டு அத்தாவும் மகளும் பண்ண லூட்டி இருக்கே அப்பப்பா தாங்க முடியல. நுகம் ஒரு பக்கம் புதினா உரிச்சு தர, அவங்க அத்தாவை ஒரு பக்கம் கறியை பரட்டுறதுன்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம சும்மா இருக்கிறதுக்கு வீடியோ எடுப்போம்னு எடுத்தா இங்கே பாருங்க, சிறப்பான சம்பவம்லாம் நடந்துச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? சமைக்கிறன் பேரில் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்க வச்சுருக்காங்கன்னு, ஒரு பாத்திரத்தையே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் விட அதை போட்டோம், நான் வேறு மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு கறி குழம்பு வைக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஒரு நாளைக்கு தானே வைக்க சொன்னேன், இவங்க ஏன் ஒரு வாரத்துக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. இல்லை பார்த்தீங்கன்னா மோர்லாம் அடிச்சு கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம் கழுவுறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு இந்த மோர் குடிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் லாஸ் வந்து நல்லாவே ஸ்டாப் ஆகும். என் ஹஸ்பண்டோட சீக்ரெட் மோர் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரியர் பண்ணுற வேலை இருந்துச்சு. கொரியர்லாம் பண்ணிவிட்டு நான் என் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். 9000 அந்த பேக் வந்து வர்த்தா இல்லையான்னு தெரியல, நான் பார்த்ததுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் மவுண்ட் ரோட்டில் இருக்க நவாப்ல தான் போய் வந்து சாப்பிடுறதுக்கு போனோம். இப்போ நான் மவுண்ட் ரோட் சைட் போனாலும் இந்த ரெஸ்டாரண்ட் தான் என்னோட ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இங்கே வந்து ஒரு 4-5 times மேலேயே நான் வந்து போயிருப்பேன். ஏன்னா ஃபுட்டு வந்து இவங்ககிட்ட ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதுக்காகவே நான் இங்கே போவேன். நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை